வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கமாக அவதூறு பரப்பக்கூடிய அதிமுக தற்போது அனாமதேய போஸ்டர் ஒட்டக்கூடிய அதிமுகவாக மாறியிருக்கிறது. ஆம், ராமநாதபுரம், அதற்கு பிறகு கோயமுத்தூர், ஈரோடு, சேலம் என அந்தந்த ஊர்களிலெல்லாம் தங்களை எப்படியாவது புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக திமுகவை அதனை சார்ந்த தலைவர்களை இழிவுபடுத்துகிற விதமாக அனாமதேய போஸ்டர்களை ஆங்காங்கே ஒட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதன் மீது காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி அனாமதேய ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சார்பில் அதை கிழிக்கிற திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்போது திமுக தலைவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆத்திரமூட்டும் செயல்களில் அதிமுக ஈடுபட்டாலும் நமக்கு தேவை பொறுமையே, வசவாளர்கள் வாழ்க என்று தன்னுடைய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். விரிவாக நாம் வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய மக்களவை உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய சட்டத்துறை இணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான வி கண்ணதாசன் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் பாலா மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல பார்த்திபன் சார்கிட்டே ஆரம்பிக்க விரும்புகிறேன். இப்படி இந்த போஸ்டர் ஒட்டக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு நான்கு ஐந்து ஊர்களில் நடைபெற்றிருக்கிறது. அதில் சேலமும் ஒன்று. இப்படியான போஸ்டர் யார் ஒட்டினாங்க அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுதா? ஏன் ஒட்டப்படுது? இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், இந்த போஸ்டர் யார் ஒட்டுறாங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அது குறிப்பாக சேலத்தில் பார்த்தீங்கன்னா, ஓமலூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடித்து கொடுத்த போஸ்டர்னு சொல்லி சாதாரண பஸ் பயணிகளோடு பேசக்கூடியவர்கள் தள்ளப்பட்டிருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பினாமி கவர்மெண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தலும் இது முகவரி இல்லாத ஒரு அரசாங்கம், முகவரி இல்லாத ஒரு முதலமைச்சர். அவர் வந்தவருடைய பாதை எல்லாத்துக்கும் தெரியும். குறுக்கு வழியில் வந்தவர், சசிகலாவின் காலில் விழுந்து பதவிக்கு வந்தவர். ஆகவே குறுக்கு வழியில வந்தவர் மீண்டும் எப்படியாவது மக்கள் மத்தியில தளபதி கூடிய இமேஜை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட அவருடைய செயல்பாடு இருக்குது. பட் இது யாரும் ஏத்துக்கல. இந்த சுவர் ஒட்டியை நம்ப மாட்டீங்க, நம்முடைய கழக தோழர்களை கிழிக்கிறதுக்கு முன்னாடியே அற்புதமான ஒரு செய்தி சொல்ல கேட்டுங்க. இதுல உண்மை, ஓமலூர் நடந்தது. அங்க பஸ்ஸுக்கு நின்றது எந்த கட்சியும் சாராதவர் எடப்பாடி பழனிசாமி காரை துப்பிட்டு அந்த போஸ்டர் கிழிச்சு போட்டுக்காரு. அந்த வீடியோ அனுப்பிச்சு பாருங்க. அவர் ஒரு பப்ளிக் பஸ் ஏற வந்தவர், பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிறார். அந்த போஸ்டர் பத்துக்கு வெளியே காத்தால ஒட்டிட்டு போறாங்க, அவரே கிழிச்சு போட்டுக்காரு. ஆகவே மக்கள் விரோத சக்தியாக இந்த எடப்பாடி பழனிசாமி பார்க்கப்படுகிறார். குறுக்கு வழியில இனி தமிழ்நாட்டுல வாழுகின்ற கிட்டத்தட்ட 8 கோடி தமிழர்களும் இன்னைக்கு நேசிக்கின்ற ஒரு தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். பாமர மக்களுக்கு இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தை எப்படி இயக்க வேண்டும், எப்படி வலியுறுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே மக்களுடைய பசியை போக்கிய ஒரு தலைவர், இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்களுக்காக தொடர்ந்து போராடி உள்ள இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர், இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவனை இழிவாக எடப்பாடி பழனிசாமி சித்தரித்து அவருடைய எடுபடி காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு அந்த போஸ்ட் ஒட்டுவதற்கு காவல்துறை கூடவே போறான். ஒரு ஏட்டு பாத்தீங்கன்னா, சேலத்துல அந்த 2 ஏட்டு கான்ஸ்டபிள் அந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டு கூடவே போறாங்க, காவல்துறை வச்சுக்கிட்டு ஒட்டுறான். அந்த அளவுக்கு பயம் பொதுமக்கள். அதிமுக தொண்டனே இதை ரசிக்கிற, இது தப்பான முன்னுதாரணம் சொல்றாங்க. ஆகவே நீங்க தளபதி கொடுக்க தினம் அன்றாட அறிக்கைகளை பார்த்து அந்த அறிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக ஒரு பதில் சொன்னா ஒரு நல்ல முதலமைச்சராக பார்க்கலாம். இவர் வந்த விதம் அந்த மாதிரி இருப்பத சூழல்ல இன்னைக்கு இது மாதிரி கள்ளத்தனமாக ஒரு சுவரொட்டி மொட்டை பெட்டிஷன் மாதிரி அந்த போஸ்ட்ல யார் ஒட்டுக்காரும் பேர் கிடையாது, மொட்டை பெட்டிஷன் போட்டு எடப்பாடி பழனிசாமி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி ஒட்டுமொத்த விவசாயிகளை வாழ வச்ச மாதிரியும், தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் வாழ வைத்த மாதிரியும் ஒரு போஸ்ட் சித்தரிக்கப்பட்டு அந்த போஸ்ட் ஒட்டுறார். ஆக ஒரு இழிவான மலிவான ஒரு முதல்வர் செய்யக்கூடிய செயலா இது என்று காரி துப்புகிறார்கள் மக்கள். இதுதான் உண்மை. இல்ல கண்டிப்பா சார், ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் எந்த கட்சியையும் சாராதவர் அவர் வந்து விரக்தி அடைந்து அந்த போஸ்டர் கிழிச்சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த வீடியோ இருந்தா உடனே நீங்க அனுப்பி வைங்க, நம்ம முடிஞ்ச இந்த ஷோலே போடலாம். எனக்கு என்ன கேள்வினா, காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் கூட இந்த போஸ்டர் போய் ஒட்டுறாங்க அப்படிங்கிறவங்க பேரை போட்டு ஒட்டுறதுக்கு என்ன அச்சம்? அப்ப அவங்க தான் செஞ்சாங்களான்னு அடுத்த கேள்வி எதிர்த்தரப்புல முன்வைக்கலாம் இல்லையா? திமுக வேணுங்கனே சொல்றாங்க, அவங்க காவல்துறையோட பாதுகாப்போட ஒட்டுறாங்கன்னு தெரிஞ்சவங்க ஏன் பேர் போட்டு ஒட்டக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? ஒரு விஷயம் பாக்கணும், இந்த போஸ்ட் சித்தரிக்கிறதுனால தளபதியை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பணும். மக்கள் மிகப்பெரிய ஆதரவு பெற்ற தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு மக்கள் என்னைக்கு தேர்தல் வரும் என்ற நிலைமை, நீ தமிழ்நாட்டுல அறிவிக்கப்படாத முதலமைச்சராக தான் செயல்படுறார். ஆகவே இவர் தளபதியுடைய அந்த இமேஜ் எப்படியா டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட தான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றார். காவல்துறை இந்த போஸ்டுக்கு காவல் காக்கட்டு காவல்துறை மாதிரி அடித்து கொடுத்து காவல்துறை ஒற்றாக கூட சொல்லுவேன் நானு. ஏன்னா
காவல்துறை ஏட்டு ரெண்டு ஏட்டு கான்ஸ்டபிள் அந்த போஸ்ட் தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா இதோட ரெக்கர்கள் என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க சிசிடிவி கேமரா ஓமலூர் டவுன்ல இருக்கிற சிசிடிவி கேமரா எடுத்து போயிருந்தா அதனுடைய புட்டேஜ் எடுத்து பாருங்க. எல்லாம் அவங்க சொல்றாங்க காவல்துறை நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க சார் கேவலம் இந்த போஸ்ட்டுகளை இந்த போலீஸ் வேலை வாங்குறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு போய் ஒட்டிட்டு ஆக இதோட ஒரு வெக்கக்கெடாத விஷயம் என்ன இருக்க முடியும். ஆக இந்த நாட்டுல எத்தனை பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல கொரோனாவால் நாளுக்கு நாள் கொரோனாவால் இன்னைக்கு இறந்து கொண்டு எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு இருக்குது. தனியார் மருத்துவமனை கொரோனால அனுமதிக்கப்படுபவர்கள் எந்த கணக்கு காட்டுறது கிடையாது. மருத்துவமனை அரசு மருத்துவமனை போய் செக் பண்ணி அட்மிட் ஆகல கணக்கு மட்டும் காட்டி கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு கொரோனா பிடியில மக்கள் தினமும் செத்து செத்து பிழைக்கிறார்கள். தொழிலாளிகள் விவசாயிகள் பாமர மக்கள் அத்தனை பேரும் சேலம் மாவட்ட வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு முழுவதும் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற சூழலில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளபதியை இன்னைக்கு இதை தொட்டிருப்பது தளபதி இழிவுபடுத்துன்னு சொல்லி அவரே ஒரு மூஞ்சில காரி தானா துப்பிக்கிறாரு. ஆகவே இது ஒருபோதும் மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் தலைவர் அண்ணன் தளபதி மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த நாட்டு மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே எப்போது தேர்தல் வந்தாலும் தளபதி தான் வெற்றி பெறுவார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஆகவே குறுக்கு வழியில் இது போன்ற ஒரு சின்னத்தனமான ஒரு செயலை செய்வதன் மூலமாக இதற்கு நம்ம இவ்வளவு பெரிய விளக்கமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னே சொன்னேன் பப்ளிக் பொதுமக்கள் வந்து போஸ்டை கிழிச்சு எறிகிறாங்க. திமுக தொண்டர்கள் சொன்னால் பொதுமக்கள் விரும்பல. ஆகவே இந்த அரசு இன்னொரு 3-4 மாதம் தான் அரசு நீடிக்க போறது. இந்த அரசு இருக்க போறது கிடையாது. ஆகவே இந்த போஸ்ட் சேலம் மாவட்டத்துல எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஒண்ணு ஒரு சொல்லு சொன்ன பொதுமக்களை கிழிச்சு எறிச்சு அதுக்கப்புறம் நம்முடைய கழக தோழர்களும் நம்முடைய நிர்வாகிகளும் காலையில் இருந்து 1-2 போஸ்டையும் நம்பாலும் போய் கிழிச்சு போட்டாங்க. அது போலீஸ்கார சில நடுவர் காவலர்களா அதை வரவேற்கிறாங்க. அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக வேண்டப்பட்ட நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய சொல்றாங்க. நாங்க சொன்ன எங்க வழக்கு இதே போஸ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்னால ஒட்ட முடியும் அந்த இந்த கவர்மெண்ட் போஸ்டர் பெரிய வழக்கில் ஒன்று பதிவு செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி பத்தி போஸ்ட் ஒட்டது 1000 விஷயங்கள் எங்க கிட்டக்குது. மக்கள் சொல்ற விஷயத்தை சித்தரிக்கப்பட்டு ஒட்டப்பட்டால் என்ன பண்ண முடியும். ஆகவே இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு செயலை நம்முடைய தலைவர் செய்யக்கூடாது என்று ஆணை கட்டளையிட்டதுனால அதை செய்யணும் செய்யலாம். அந்த விஷயத்தை நாங்க செய்யல. அது திருப்பி பதிலுக்கு போய் செய்யணும் சொன்னா பெரிய விஷயத்தை கண்டிப்பா செய்யலாம் செய்ய முடியும். நிச்சயமா நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். எங்களுக்கும் ஒட்ட தெரியும் எங்களுக்கும் சொல்ல தெரியும். ஆனா தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறதுனால நாங்க அப்படியான ஒரு அரசியல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்ணதாசன் சார், இந்த சம்பவம் அப்படிங்கிறது நான் ஒரு 4 ஊர்களை பட்டியலிட்டேன். ராமநாதபுரம், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இப்படின்னு ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நடைபெறுது. அப்ப வந்து காவல்துறையிலும் திமுக போய் புகார் கொடுக்கறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுல அச்சிடப்பட்ட அந்த போஸ்டர்ல முகவரி கிடையாது, செல்போன் நம்பர் இல்ல, அச்சகத்தினுடைய அந்த முகவரி கிடையாது. இது எந்த அளவுக்கு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் சார்? அதாவது முகவரி தெரியாதவர்களால் ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956 காஞ்சிபுரம் தேர்தலில் 1962 காஞ்சிபுரம் தேர்தலில் நின்ற பொழுது அவரை எதிர்த்து மிக மோசமாக அநாகரிகமான சுவரில் எழுதப்பட்டிருந்தது. அண்ணா அவர்கள் அந்த பக்கத்தில் ஒரு பெட்ரோமாஸ் லைட் வைக்க சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. எக்கோ ஆகுது கொஞ்சம் பாருங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். எனக்கே கொஞ்சம் எக்கோ ஆகுது. சரிங்க சார், சொல்லி சரி பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் எக்கோ ஆகுது கொஞ்சம் பார்த்து. அண்ணா அவர்கள் இதை என்னை வந்து அண்ணா அவர்கள் வந்து இதை மிக தெளிவாக அவருடைய தரம் என்ன, அதை பெட்ரோமாஸ் லைட் வச்சு பாருங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னார். இருட்டில் இருக்குன்னு. அதே போலத்தான் எமது தலைவர் அவர்களும் வசவாளர்கள் வாழ்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டாங்க இப்பொழுது ஆளுங்கட்சியினர். ஏன்னா அவங்களுடைய பிதாமகர்கள் டெல்லியிலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் அது. அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் தோற்று விடுகிறார்களோ அங்கெல்லாம் வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடு, அதில் பேசிட்டு. எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கும். கண்ணதாசன் சார், இந்த அனாமதேய போஸ்டர் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதையும் தாண்டி காவல்துறை பாதுகாப்புடனேயே போய் ஒட்டுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை பார்த்திபன் அவர்கள் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். அதாவது நான் முதல் தொடர்ச்சியா சொல்றேன், தமிழகத்தில் பல்வேறு சூழல்கள் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தளபதி அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு அறிக்கை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போட்ட ஒரு அவசர செய்தியில் வந்து ஆன்லைன் சூதாட்டம் எப்படி வாழ்வை சீரழிக்குது, இப்படி போன்ற பிரச்சனைகள் மக்களை சென்றடையக்கூடாது. ஒரு காலத்தில் சீனா மீது அபினி போர்னு நடத்துனாங்க. மக்களை வந்து அந்த கஞ்சா போதையிலே வச்சுருந்தா நாம் ஆளலான்னு பிரிட்டிஷ்காரன் நினச்சாங்க. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான்
இந்த ஆட்சியாளர்களும் பிரச்சனையை திசை திருப்பி விட்டு அதில் குளிர் காயலாம்னு நினைக்கிறாங்க. குருமூர்த்தி ஒரு வார்த்தை சொல்வார், இது ஆண்மையற்ற அரசு, ஆண்மையற்றவர்கள், உங்களுக்கெல்லாம் ஆண்மை இருக்குது. நான் அப்படியெல்லாம் போகலை. ஏன்னா ஆண்மைக்கும் பெண்மையெல்லாம் ஒன்று தான், என்ன பெரிய வேறுபாடு கிடையாது. எது ஆண்மைன்னு அவர் சொன்னார்னு எனக்கும் தெரியாது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அல்லது எடப்பாடிக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்டரில் அடிக்கிறீங்க, நீங்கள் அது பேரை போட்டு அடிங்கன்னு சொல்லலாம். பேரை போட்டு அடிக்கலாம், இவங்க எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளன்ற மாதிரி கோவையில் போஸ்டர்கள் கிழித்ததாக புகார் கொடுத்தது அதிமுக தகவல் தொழில்நுட்பணி. இதெல்லாம் தெரிஞ்சுங்க ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயலில் இறங்கி இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்க. இதே போல் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் அவர்கள் சொன்னார்ன்னு, காவல்துறையிலங்க ஒட்டு மொத்தமாக தமிழகத்தினுடைய ஈரலே அழுகி போய்விட்ட நிலைப்படையில் தான் காவல்துறை இதில் இருக்குது. அதில் எல்லாரையுமே நான் குறை சொல்லலை, அதில் நல்லவர்களும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்வினையாற்று நமக்கு தெரியும். எதிர்வினையாற்றுனா என்னது, அரசு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 153 படியும், 1897 சட்ட பிரிண்டிங் அண்ட் ப்ரெஸ் ஆக்ட் செக்ஷன் 3 படியும், இவையெல்லாம் குற்றம். இந்த குற்றங்கள் அது அச்சகத்தினுடைய பெயர், ஒரு தாள் அச்சிட்டால் கூட அச்சகத்தின் பெயர், வெளியிடுவர் பெயர் அதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தண்டனைக்குரிய குற்றம். இதனால தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த தினம் நேற்றைய தினம் வந்து அந்த தேர்தல் ஆணையர்கிட்டயே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் வரலன்னா கூட தேர்தல் ஆணையத்துக்கு அந்த மாதிரி இருக்குது, தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முயல்கிறார்கள், ஒரு பிரச்சனையை உருவாக்கி மற்ற பிரச்சனையை மூடி மறத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், வாழ்க வசவாளர்கள்னு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கை எடுக்காதவர்கள் யாரார் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கூட சொன்னாங்க, எங்களோட போஸ்ட் போட தெரியும், எப்படி வந்து அந்த டேபிள் கீழே படுத்து குனிஞ்சு எதை பார்த்து கும்பிட்டாருன்றதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அவர் வந்து எப்படி வந்து அதை போஸ்ட்டு போட முடியுமா, போட முடியாதா? நாங்கள் பேர் போட்டே போடுவோம், எங்களுக்கெல்லாம் அந்த அச்சகம் கிடையாது, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த போட்டோவே கிடையாதுன்னு அவரால் சொல்ல முடியுமா? ஆக இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் நாங்கள் இறங்க தயாராகலாம்னா எங்கள் தலைவர் மண்புழுன்னு நாகரிகமாக சொன்னார். ஆனால் மண்புழு கூட கொஞ்சம் உயர்ந்தது நான் நினைக்கிறேன், தலைவர் கொஞ்சம் மித மரியாதை கொடுத்தே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடியை அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். எங்கெல்லாம் இதை போல் செய்கிறார்களோ தலைவருடைய ஆலோசனையை கேட்டு திராவிட முன்னேற்ற சட்டத்துறை இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், எனக்கு இதில் என்ன கேள்வினா, போஸ்டரில் ஒரு பக்கம் எடப்பாடியை புகழ்ந்தோம், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரை இகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இகழ்ந்து அந்த போஸ்டர் அச்சடிக்கப்படுது. அதை போய் ஒரு கோபத்தில் இப்படி செஞ்சிட்டாங்கன்ற காரணத்தினால திமுக காரங்க போய் கிழிக்கிறாங்க, அதிமுகவினர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதில் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய அதிமுகவை பற்றி போஸ்டர் அடித்திருக்கிறோம், அதற்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி திமுகவினர் போய் கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மீது வழக்கு பதிவு செய்யறதை நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது பொது இடங்கள் அசிங்கப்படுத்தல், டிஸ்பிகரேஷன் ஆக்ட்னு இருக்கும், அந்த அந்த சட்டத்தின்படி எந்த ஒரு பொதுமக்களும் இந்த பதிப்பகமின்றியோ பெயரின்றியோ இருந்தால் அதை கிழிக்கலாம், அதுக்கு வந்து அனுமதி இருக்குது. ஏன்னு கேட்டால் அதை தூய்மைப்படுத்துறது தான். மற்றபடி இப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிங்க, அதிமுகர்களுக்கு எவ்வளோ போஸ்ட் ஓட்டுறாங்க, அம்மா வழியில் நடக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. அம்மா வழி என்ன, 1 ரூபா சம்பளம் வாங்கின ஜெயலலிதா கிடைப்போ கடைசியாக உயர் நீதிமன்றத்தை கணக்குப்படி 1000 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறதா கணக்கு. அந்த வழியில் இவர்கள் ஆட்சி நடத்தி 1000 கோடி கணக்கு கொள்ளடிக்கிறாங்க. அதில் வந்து அவர்களை வாழ்த்தி போஸ்ட் போட்டுக்கிறாங்க. என்றைக்காவது திராவிட முன்னேற்ற தொண்டை போய் அதை கிழிச்சிருக்கானா? கிழிச்சதில்லை. எங்கள் தலைவரை இழிவுபடுத்தும் பொழுது அதுவும் அனாமதேயமான பெயரில்லாத ஒரு பேடித்தனமான நபர்களால் ஒட்டப்பட்ட அந்த சுவரொட்டிகளை சட்டப்படி கிழிக்கிறாங்க. அது வழக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பெரிய இதில் புகார் கொடுக்கட்டும். ஆனால் இதை போன்றவர்களை இந்நேரம் அரசு உண்மையில் நேர்மையான நாகரிகமான என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய, தன்னை பற்றி பெருமை சாட்டி கொள்ளக்கூடிய எடப்பாடி என்ன செஞ்சுருக்கணும்? இது ஒரு அநாகரிகமான செயல், இதை யார் செய்தாலும் தவறு, நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் செய்யலை. ஏன்னு கேட்டால் அவருடைய முழு ஆசையோடு இது நடக்குது. ஏன்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை தேவை. இப்படி கீழ்த்தரமான செயல் இறங்கினால் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம், ஏன்னா எதிர்வினையாட்டினா தாங்குவாங்கள் அவங்க, அவங்க விரும்புகிறது அதை தான். ஆனால் நாங்கள் சட்டப்படி அந்த சுவரொட்டிகளை அகற்றியிருக்கிறோம், காவல்துறை வழக்கு போட்டாத நீதிமன்றத்தில் சந்திக்கவும் தயார். அதனால தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் வந்து கோவையில் உடனடியாக போய் எதிர்வினையாட்டினார், போராட்டத்தை நடத்தினாங்க. எங்களுக்கு யாராருன்னு தெரியும், இதை
நடவடிக்கை எடுக்க மறுத்தாலும் ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க மறுத்தாலும் அல்லது பொய் புகாரில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தாலும் மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறைக்கு இருக்கிறது அவர்களது மனதில் நினைத்துக் கொள்ளட்டும் கண்டிப்பா சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் பிரச்சார யுத்திகளும் அதற்கான பிரச்சாரங்களும் வேற மாதிரி உருமாறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு தேர்தல் பிரச்சார யுத்தியா பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம் பாலா இந்த அனாமதேய போஸ்டர்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் பரபரப்புக்கு இடையில ஒரு பிரச்சார யுத்தியா தேர்தல் யுத்தியா அதிமுக ஒரு வேளை பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடய நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன் இது வந்து பிரச்சார யுத்தின்னு வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பிரச்சார உத்திங்கிறது அந்த அரசாங்கத்தோட நாங்க எந்தெந்த இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்கள் என்னென்னலாம் செயல்படுத்தி இருக்கிறோன்ற அந்த மாதிரி சொல்லியிருந்தாதான் அது வந்து பிரச்சார உத்தி அப்படின்னும் போது பிரச்சார உத்தியில என்ன செய்வாங்கன்னா யாரு வந்து அந்த கட்சி வந்து தன்னை வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளிப்படுத்தும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு முகமா வந்து அதிமுக தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு ஒரு அட்ரஸ் இல்லாத நிலையிலதான் இருக்கு அதாவது கேர் ஆஃப் RSS அப்படிங்கிற பிஜேபி அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இருக்கு இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு முதல்வருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் என்ன வேலை இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் படி அப்படின்னு பார்த்தா அதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சட்டம் ஏற்றுவது திட்டங்களை வந்து செயல்படுத்துவது இது வந்து யாருக்கு மக்கள் செல்வாக்குல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு தான் இது வந்து வேலை ஆனா கூவத்தூர்ல வந்து ஏலத்துல வந்து முதல்வரானவருக்கு வந்து என்ன இருக்கும் இந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டோ இப்படி எந்த ஒரு முறையான நாகரிகமான நேர்மையான நடவடிக்கையை வந்து அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க அவரோட தரம் எந்த லெவல்ல இருக்கோ அவர் அண்ணன் கண்ணதாசன் அண்ணா சார் சொன்னது மாதிரி அவர் வந்து காலில் விழுந்துதான் முதல்வர் ஆனாரு அப்ப அவருடைய தரம்ங்கிறதும் வெளிப்பாடு செயல்கள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் செயல்பாடுகளை தான் இருக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவர் நம்ம MP அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து விவசாயத்துல வந்து ஏதோ எடப்பாடி அவர்கள் வந்து சாதிச்சது மாதிரியும் நம்ம ஏதோ ஒண்ணு இல்லைன்ற மாதிரியும் போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு ஆதரவான நான் கேக்குறேன் இப்ப விவசாயிகளை வந்து கடுமையா பாதிக்க கூடிய வகையில மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த வேளாண் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மோசமான நிலையில வந்து இருக்கு அதை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமா இல்ல கொங்கு மண்டலத்திலயும் வந்து காவேரி டெல்டாலையும் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு அவர்களுடைய குரல்களுக்கு வந்து செவிசாய்ச்சு இத வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில எடப்பாடி இருப்பாரா அப்ப திமுக தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் வந்து இது எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க அப்ப விவசாயிகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை யாரு செய்யறா அன்னைக்கு அதே மாதிரி இப்ப மாணவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ செஞ்சுட்டாருன்னு போஸ்ட் விட்டுறாங்க ரொம்ப வெக்கமான கேவலப்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி வந்து கேவலப்படணும் ஏன் அப்படின்னா செப்டம்பர் மாசம் இந்த கடந்த செப்டம்பர் மாசத்துல மட்டும் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு காரணமா வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க மாணவர்கள் கடந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 மாணவர்கள் வந்து தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிறவரால இந்த மாணவர் சமூகம் வந்து இன்னைக்கு எந்த நிலையில மோசமா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு அந்த இதுக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல அதை வந்து நீங்க வலியுறுத்துங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் பேசுறதுக்கு வந்து துணிச்சலோ எதுவுமே கிடையாது அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு குரல் கொடுத்து போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பயந்து வந்து இந்த ஆளுநர் செய்யறார் அப்ப ஒரு முதலமைச்சர் வந்து அந்த வேலை செய்யணுமா அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போஸ்டர் அடிச்சுட்டு அதுவும் ஒரு போஸ்டர் அடிச்சா உங்களுக்கு அதை போடுறதுக்கு நான் தான் அடிச்சேன்னு போடுற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கா எதுவுமே கிடையாதுல்ல அதாவது கண்ணதாசன் சார் சொன்னாருங்களே இந்த மாதிரி குருமூர்த்தி உங்களை பார்த்து கேட்டார்ல இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னார்ல அப்ப உங்களால அந்த இடத்துல வந்து குருமூர்த்தி எதிர்த்து வந்து ஒரு கருத்து சொல்ல முடிஞ்சா மயிலாப்பூர்ல போய் ஒரு போஸ்டர் ஒட்ட முடிஞ்சா உங்களால அது முடியாதுல்ல ஏன் முடியாது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே ஒரு முதல்வருக்கோ அதாவது ஒரு சேலம் மேயரா செயல்படக்கூடிய தகுதி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கிடையாது அதையும் அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தரமற்ற முறையில வந்து நடந்துட்டு இருக்கிறாரு தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி மக்கள் அவர்கள் அண்ணனை இப்ப சொன்னாங்க அங்க ஓமலூர்ல வந்து போஸ்டர் ஒட்டி இருக்கிற இடத்துல இருந்து பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி
இவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு போவாங்க பாருங்க. அப்ப வந்து மக்கள் இவங்கள ஓட ஓட விரட்டும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு எந்த மோசமான நிலையில இருந்திருக்குன்னு அவங்க வந்து உணர்வாங்க. கண்டிப்பா பாலா, எனக்கு என்னன்னா பார்த்திபன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, திமுக தலைவர் அவருடைய இமேஜை உடைக்கணுங்கிறது தான் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிறது, மெயின் ஒரு காரணமாக இருக்கிறது, நோக்கமா இருக்கு அப்படிங்கிறதான். இப்படியான ஒரு போஸ்டர் மூலமாக, தன்னுடைய உழைப்பின் மூலமாக, மக்களுக்காக குரல் கொடுத்ததன் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த இமேஜை ஈஸியா உடைச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன அப்படின்னா, திமுக தலைவருடைய இமேஜ உடைக்கிறதுக்கு, அதாவது அவர் 23 வயசுல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து அத்தனை பேர் முயற்சி செஞ்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வகையில வந்து பாத்தீங்கன்னா முடக்கலாம் அப்படின்லாம் முயற்சி பண்ணாங்க. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து அடுத்த இன்னைக்கு வந்து அவர் 40 ஆண்டு காலம் வந்து மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்தும் எந்தெந்த இடத்துல ஆதரிக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஆதரிச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்படி ஒரு தலைவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மத்திய அரசாங்கத்தோட அடக்குமுறையில இருக்கிற ஒரு சூழ்நிலையில தலைவரோட இமேஜ் எல்லாம் யாரு, அதாவது இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து மோடி வரைக்குமே யாராலையுமே அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில ஆஃப்டர் ஆல் எடப்பாடி பழனிசாமியால எல்லாம் வந்து என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அவர்களால பாத்தீங்கன்னா யாருடைய, அதாவது சாதாரண நம்மளுடைய திமுக எம்எல்ஏ கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜ கூட இவரால டேமேஜ் பண்ண முடியாது. அப்படின்னும் போது 8 கோடி தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவனாக விளங்குகின்ற தலைவர் அவர்களுடைய இமேஜ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதுக்காக அதிமுக இருக்கிற யாருக்குமே அதுக்கான ஒரு துணிச்சலோ டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நேர்மையான முறையில வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோ எதுவுமே கிடையாது அதிமுக அரசாங்கத்துக்கு. அதனால வந்து இவங்க அந்த டேமேஜ் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தலையில இருந்து அவர் மண்ணெல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாரே தவிர மத்தவங்களெல்லாம் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது தலைவர் அவர்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 4 மாதங்கள்ல 6 மாதங்கள்ல தேர்தல் வரும்போது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா திமுக பெறப்போகின்ற அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு வெற்றியாக வந்து இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் அதை வந்து உணர்வாங்க. கண்டிப்பா கண்ணதாசன் சார், நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு, மண்புழுங்கிற வார்த்தையை கூட ரொம்ப அதீதமா உயர்த்தி தான் தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறதான். அப்ப எதிர்த்தரப்புல இருந்து என்ன கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம நீங்க மண்புழுன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு அநாகரிக அரசியல் இல்லையா? அப்ப இந்த போஸ்டர் மட்டும் உங்க கண்ணுக்கு அநாகரிகமாக தெரியுதா அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து சில கேள்வி முன்வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? தவறு இல்லைங்க, நாங்கள் நிறையா வெற்றி கொண்டாலாம் இழந்துட்டோம். இப்போ நாங்கள் அதனால் வந்து எங்களுக்கு இப்போ பேசுகிறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை கொஞ்சம். ஆனால் தலைவர் வந்து மிக நாகரிகமாக மண்புழுனார், நாங்கள் அதை விட மோசமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை அவதூறு என்று கருதுவார்களே ஆனால் அவர்கள் போட்ட அந்த போஸ்டர்கள், ஒட்டியிருக்கிற போஸ்டர்களில் நாங்கள் தலைவர் வெளிப்படையாக பேசுகிறாருங்க மண்புழு ஆமான்னு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பேரை போட்டு போடுங்கன்னு தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லியே. உங்களுக்கு ஆர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆண்மைத்தன்மை இருந்தால் குருமூர்த்தி பாஷையில் தான் சொல்கிறேன், நான் மற்றதில் சொல்ல, குருமூர்த்தி பாஷையில் சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்மைத்தன்மை இருந்தால் நீ என்ன செய்யணும், பேரை போட்டு இன்னார்னு போடணும். இவ்வளோ ஏங்க பயந்து ஓடுறீங்க? நீங்கள் வடநாடுகளில் என்ன ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க? இப்போ பாருங்கள், தமிழகத்தில் 7.5% அல்லது 50% பட்ட மேற்படிப்பு இடஒதுக்கீட்டிற்கோ அல்லது சமஸ்கிருத திணிப்பிற்கோ GST 15 லட்சம் தரேன்னு சொல்லி ஏமாத்தனத்துக்கோ எதற்குமே போராடாத பிஜேபி ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்காக யாத்திரை போறேன்றாங்களே, அது எதற்காக? அதே போல தான் இதுவும் அவருடைய வழிகாட்டுதலில் இது நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ உதாரணத்துக்கு இன்றைய தினம் பாருங்கள், இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் வந்து வெளிப்படையாக நீதிமன்றமே சொல்லுது, அரசாங்கம் அங்கே போய் வாய்தா கேட்குறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு வருமானம், அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால தான் நீங்கள் நம்ம இன்றைய தினம் இதை ஒரு விவாதமாக எடுத்து பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவர்களுக்கு வெற்றியாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இதனால் திராவிட முன்னேற்ற கருத வெற்றியை தடுக்க முடியுமா என்றால், தலைவர் அவர்கள் இன்றைய ஒவ்வொரு மாவட்டமாக காணொளி மூலம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கூட மக்கள் மிக ஆவலோடு இருக்கிறாங்க. எல்லாருமே மிக தெளிவாக இருக்காங்க, மக்கள் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அந்த கொரோனாவில் வந்து தலைவர்கள் வந்து 5000 கொடுக்க சொன்னாங்க, ஆனால் அவங்க செஞ்சது என்னது, 1000 கொடுத்துட்டு அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எக்கேடு கெட்டு போன என்னன்னு விட்டுட்டாங்க. இப்போ வந்து பள்ளிகளை திறக்கிறேனாங்க, தலைவர் கண்ணனன் தெரிவித்த உடனே அப்படின்னா ஆலோசனை பண்ணுறாங்க. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரையை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லாயத்தில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்குற குரூப் இவங்கெல்லாம்.
அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பள்ளிகள் 16 திறக்கப்படும் சொல்லிட்டு கண்ணன குரல் வந்து இன்றைக்கி ஆலோசனைன்றாங்க. இவங்களுக்கெல்லாம் எதாவது இன்னும் வெயில் காலம் வரல, அதுக்குள்ளே சித்தங்கலங்கிய நிலையில் இருக்கிறவங்க இப்படி தான் செய்வாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகம் மிக திறமையாக எதிர்கொள்ளும். அதற்கான வலுவும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அது அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் வந்து மிக பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா தொண்டர்களும் அந்த மாதிரி பொறுமையாக இருப்பாங்கன்னு ஆளுங்கட்சியினரோ இந்த சுவரொட்டிகளை ஒட்டுபவர்களோ நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து மறுக்கிறாங்க நாங்கள் இல்லைன்னு. ஆனால் இதுவரைக்கும் இதற்கு பொறுப்பு வாய்ந்த சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு வாய்ந்த எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி வாயை திறக்கலை. ஏன்னா இது ஜெயலலிதா ஸ்டைலு. ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டுட்டு பேசாமல் இருந்துருவாங்க, ஏதாவது பிரச்சனையை திசை திருப்பி. அதை போல எடப்பாடி செய்கிறார். அதனுடைய பலனை அதனுடைய விளைவை தேர்தலின் போது மக்களிடமிருந்து அவர் சந்திப்பார். கண்டிப்பா பார்த்திபன் சார், எனக்கு அரசியல் ரீதியா இந்த போஸ்டரை சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி இருக்கிறது. திமுக தலைவர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக மாவட்டம் வாரியாக எல்லா இடங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால சந்திச்சாங்க. அப்போ ராமநாதபுரம் சம்பந்தமான மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் சந்திக்கிற போது அதுக்கு அடுத்த நாள் ராமநாதபுரத்தில் போஸ்டர் ஒட்டப்படுது. அப்போ ஈரோடில் தமிழகம் மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இப்படியான ஒரு காணொலி கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாள் ஈரோட்டில் போஸ்டர் ஒட்டப்படுது. இப்படி கூட்டம் நடத்துகிற போது அதற்கு அடுத்த நாள் இப்படியான ஒரு எதிர்வினை ஆற்றுகிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சார், இப்போ இந்த கொரோனா காலத்தில் மார்ச் 24 லாக்டவுன் பண்ணதுக்கப்புறம் உலக லெவலில் நீங்கள் பாருங்க, நம்ம இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டா இருக்கிற தலைவர்களில் எந்த தலைவர்களும் வெளிவராத ஒரு சூழலில் கூட தளபதி அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் அவர் ஆற்றிய பணிகளை இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் பணிகள் இருந்தது. ஏழை எளிய மக்கள், பாமர மக்களுக்கு அவர் செய்கின்ற அந்த தொண்டு, அவருடைய உதவிகள், கழகத்துடைய தோழர்களை தட்டி எழுப்பி, விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், அத்தனை பேத்துக்கு உணவளித்தவர். ஆகவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பயணித்தார்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில வந்துங்க தளபதியுடைய செயல்பாடு இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து அவர் ஆற்றிய பணிகள் மிக அற்புதமாக இருக்கிறது. அதுக்கு அங்கீகாரமா தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுனாமி போல இந்த அதிமுக அரசை சுருட்டி தூக்கி எறிஞ்ச கடல தூக்கி எறிஞ்சாங்க. தளபதியை கொண்டு போய் மேல உட்கார வச்சாங்க. இந்தியாவில 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதியின் வழிகாட்டுதலோடு 3வது எதிர்கட்சியாக உட்கார்ந்து இப்படி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தளபதி தமிழ்நாட்டுடைய வாழ்கின்ற 8 கோடி தமிழர்களுடைய இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். இது சில ஊடகங்களும் முயற்சி செய்து, ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்விதான் இந்த அதிமுக சந்தித்து வருது. நான் சொல்றது ஆட்சியில கிராம நிர்வாக அதிகாரியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை ஊழல், எரிகிற வீட்டுல புடுகிறவர்கள் லாபம் என்று இந்த ஆட்சியாளர்கள் இதை மக்கள் மிகப்பெரிய ஒரு சோதனையில வேதனை இருக்கின்ற போது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னோடு இருக்கின்ற திருடர்கள் கூட்டத்தை, இந்த அதிமுக அரசு சொல்வதோட 130 திருடர்களை வலியுறுத்துகின்ற பெரிய திருடனாக இருந்து இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை கேட்கிறேன் சார், இவரு பாருங்க தளபதியுடைய வளர்ப்பு எப்படி. அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருவருடைய வளர்ப்பு அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்ப்பு எப்படி, அந்த அம்மையார் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் உங்களை சொல்றது ஆசைப்படுறதுன்னா, கலைஞர் அவர்கள் எந்த விஷயம் வந்தாலும் ஆதாரம் இல்லாத யாருடைய மீது குற்றச்சாட்டு சுமத்துறதே கிடையாது. நீ எல்லா பழைய அறிக்கைகளும் எடுத்து பாருங்க, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும் எங்க பேசினாலும் ஆதாரத்தோடு புள்ளிகளோடு பேசிதான் பழக பத்திரிகை செய்திகளுக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த வழியில் வந்த தளபதி அவர்களும் ஆதாரம் இல்லாமல் வழிபோக்கர்கள் மேல் பேசுறது கிடையாது. அதிமுக மாதிரி ஆதாரத்தோடு பட்டியல் எடுத்து விளக்க சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை மறுப்பு தெரிவிக்கின்ற போது ஆதாரத்தோடு மறுப்பு தெரிவிங்க. இதுவரை அண்ணன் தளபதி அவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு வைத்த குற்றச்சாட்டு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் தனித்தனியா சொன்னார். வேலுமணி இன்னைக்கு 1000 கணக்கான கோடிகள் கொள்ளையடித்திருக்கிறார் ஆதாரத்தோடு சொன்னார். இன்னைக்கு அதே போல இருக்கிற அனைத்து அமைச்சர்கள் சொன்னார். ஏதாவது ஒரு பதில் நேரடியாக சொன்னார்களா? அவர் சொன்ன மாதிரி RSS வெளியிடத்துக்கிற BJP வெளியிடத்துறதால இவர்களை நிரந்தரமாக நாமத்தா இருப்போம் என்ற பவனில் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்றோம், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆதாரத்தோடு வழக்கு தொடர்ந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்த வழக்கு அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு, அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்று போட்ட வழக்கு என்று ஜெயலலிதா அவர்கள் ஒப்பேறி வைத்தார்.
ஆனால் கீழ் நீதிமன்றம் இல்லை, தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட வழக்கு உண்மையான வழக்கு, ஆதாரத்தோடு போட்டிருக்கிறார், நீ சிறைக்கு செல்ல வேண்டும் தீர்ப்பு சொன்னான். இந்த வழக்கு கர்நாடகா போறது, கர்நாடகாவில் பொதுவான தமிழ்நாட்டில் கூட ஜட்ஜிகள் கலைஞருக்கு ஆதரவா செயல்பட்டார் ஒரு குற்றச்சாட்டு. நம்மையா சொல்லும் கர்நாடகாவில் வழக்கு நடக்கிறது, கர்நாடகா நடந்த வழக்கில் இரண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து வழக்கு, அந்த வழக்கு ஆதாரத்தோடு அந்த அம்மையாருக்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை இப்ப வைத்தாங்க. இதை எட்டு உச்ச நீதிமன்றம் செல்கிறது, அம்மையார் உச்ச நீதிமன்றம் செல்கின்ற போது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று அந்த தண்டனை உறுதி செய்கிறார்கள். ஆகவே தலைவர் கலைஞர்கள் போடுகின்ற அத்தனை வழக்கும் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பல அதிமுக அமைச்சர்கள் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார்கள், பல பேர் தண்டையிலிருந்து பெயில் இருக்கிறார்கள். அதே போல ஜெயலலிதா அவர்கள் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வேண்டிய அம்மையார். ஆகவே நான் சொல்றேன், அந்த நேரத்தில் ஆதாரத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னாலும் செய்யும் மொத்தம் பொதுவாக பேசி அதிமுக அதிமுக போல திமுக யாரும் பேசுறது கிடையாது. இல்ல கண்டிப்பா இந்த போஸ்டர் விவகாரத்திலே வந்து திமுக தலைவருடைய அறிக்கை அப்படிங்கிறது வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. நம்மை ஆத்திரமூட்டும் ஆத்திரமூட்டக்கூடிய செயல்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த நேரத்தில் தேவை பொறுமை அப்படிங்கிற விஷயங்களையும் தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா தன்னுடைய தலைவரை பற்றி இப்படியான ஒரு அனாமதேய போஸ்டர் பார்க்கும் போது எந்த கட்சியினுடைய எந்த கழக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபம் வரும். அது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிற போது கோபம் வரும். அப்ப நீங்க பொறுமை காக்குங்க அப்படின்னு சொல்லி தலைவர் ஒரு உத்தரவு போடுகிற போது அறிக்கையின் வாயிலாக அன்பு வேண்டுகோள் வைக்கிற போது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எப்போது எப்படியா இருக்கிறது? அதாவது சார், முன்னே சொல்றேன், இந்த அதிமுக ஒட்டப்பட்ட போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே ஒவ்வொரு திமுக தொடர்கள் அப்படியே கொதிக்கு ரத்தம் கொதிக்கிறது. அவ்வளவு பெரிய கோபத்துல இருக்கிறாங்க. இங்க உள்ள மாவட்ட செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளா தயவு செய்து தளபதியுடைய அந்த கட்டளை ஏற்று அமைதி காக்க வேண்டும். வசவாளர்கள் வந்து சொன்ன தளபதி சொன்ன அறிக்கை அந்த அறிக்கையை மதித்து நம்ம வந்து ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி போவோம். உங்களை ஆத்திரம் ஊட்டுவா, வன்முறை தூண்டுவா, கலவரத்தை ஏற்படுத்துவா, அதன் மூலம் வழக்கு பொய் வழக்கு போடுவா, பொய் வழக்கு சிறைக்கு செல்வான், உன்னுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை முடக்கி வைத்து குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்குவான். அதுதான் அர்த்தம். அதனாலதான் தலைமை அவர்கள் எங்களுக்கு கைகளை கட்டி போட்டுக்கிறார். கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய தளபதி மட்டுமல்ல, கண் ஜாடை கட்டா போதும் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுல 1000 போலீஸ் எல்லாம் நீங்க நடமாட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். இந்த எந்த பாதிப்பு விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், மாணவர் சமுதாயம், எல்லா சமுதாய மக்களும் எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்படாத நபர்களே கிடையாது. மக்கள் மிகப்பெரிய கோபத்தின் உச்சி நிற்கிறார்கள். குற்றவாளி ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, குற்றவாளி சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, பேரறிஞர் அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தளபதி அவர்கள், முத்தவர் கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தளபதி அவர்கள், உழைப்பால் உயர்ந்த சிகரம் அந்த தளபதி, அந்த தளபதி கால் தூசிக்கு போறாங்க. பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். உங்ககிட்டதான் கேட்க விரும்புறேன், ஜனநாயக நாட்டுல விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கலாம், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் நான் இல்ல அப்படின்னு திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட அந்த விமர்சனத்திற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருக்கிறார். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, திமுக தலைவரையும் எடப்பாடியையும் கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி திமுக தலைவரோடு தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது மூலமா, அதாவது அந்த விமர்சனம் மூலமாகவா தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. இல்ல, அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து தன்னை வந்து நான் ஒரு தலைவர் தலைவருங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்ப இருந்து வர ஆரம்பிச்சதுன்னா, இப்ப இந்த ஒரு கடந்த ஒரு வருஷமா தான், 2017 or 2018 வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தரம் என்ன அப்படின்னா, ஒரு நிருபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓய்வு நேரங்கள்ல என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன புத்தகம் படிப்பீங்க அப்படின்னு கேட்டா, அந்த புத்தகத்தோட தலைப்பு பேர் சொல்ல தெரியல. அப்ப எடப்பாடி பழனிசாமியோட தகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், தரங்கிறது அவ்வளவுதான். கம்பராமாயணத்தை இயற்றியது யார் அப்படின்னா சேக்கிலார் அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு தான் ஒரு தரம் இல்லாம, அதாவது என்ன சொல்ல, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிற பயனுக்குரிய அடிப்படைய தெரிஞ்ச விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு கேம்பிளிங் வந்து இப்ப தலைவர் அவர்கள் சொன்னாங்கல்ல சூதாட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு சூதாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முதல்வர் ஆயிட்டாரு. அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புன்னு அந்த மாதிரி அங்கிருந்து அந்த பொம்மையை சுத்தி பார்த்ததுல எடப்பாடி பழனிசாமிங்கிற பொம்மைக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, தன்னை வந்து எப்படினாலும் ஒரு தலைவனா ஆக்கணும், தனக்கு ஒரு இமேஜ் அந்த மாதிரி பில்ட் பண்ணணுங்கிறதுலதான்
அவர் ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வத்தை இவங்களெல்லாம் வந்து தட்டி வச்சு ஒவ்வொருத்தரையா இது பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால அந்த குட்கா ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற விஜயபாஸ்கரையோ இல்ல சி வி சண்முகத்தையோ எழுத்து கூட கேள்வி கேட்க முடியாத நிலையில தான் இருக்கிறார். யாரையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறார். ஆனா தன்னை வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் மாதிரி தன்னை காட்டுறதுக்காக தான் இந்த சினிமா தியேட்டர்கள் எல்லாம் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன வீடியோ எல்லாம் செஞ்சு அதை வந்து வெளிப்படுத்தி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் எடப்பாடி அவர்களுடைய தரம். நம்ம வந்து வரலாற்று ரீதியா நம்மளை யார் யார் எப்படி எப்படி விமர்சிச்சிருக்காங்க அதற்கு எந்த வகையில பதில் கொடுத்துருக்கோங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது. அதாவது 1965-66 அப்போ வந்து போட்ட ஒரு கார்ட்டூன் எல்லாம் இருக்கு. அதாவது என்னது பேர் சொல்லி அந்த பத்திரிகைகளே இந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கழுதையில போறது மாதிரி எல்லாம் அப்ப கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த கார்ட்டூன் போட்டவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் அந்த கார்ட்டூன் போட்டதற்கும் அதற்கு பின்னிருந்து இயக்கியவர்கள் யாருமே அரசியல்ல வந்து அடையாளம் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்த விச்சலத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன ஒரு அரசியல் இடமோ அந்த இடம் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமின்னா எதற்கு லாயக்கான ஒரு முதலமைச்சர்னா எஸ் வி சேகர் வீட்டுல வந்து பால் பாக்கெட் தீர்ந்து போச்சுன்னா பால் பாக்கெட் போட போன நிலையில இருக்கக்கூடியவர் தான் இந்த முதலமைச்சர். எஸ் வி சேகரை வந்து கைது செய்ய கூட முடிய அளவுக்கு கூட ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு முதலமைச்சர். அதனால தன்னை வந்து ஏதோ ஒரு வகையில தலைவரா காட்டணும் காட்டணும்ன்ற அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்லதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சில்லறைத்தனங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிறதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா பாலா, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா முல்லை முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியான ஒரு அனாமதேய போஸ்டர், அனாமதேய கூட வேண்டாம், பேர் போட்டு கூட எங்களால ஒட்ட முடியும் அப்படின்னு எச்சரிக்கிற திமுக தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க நாங்க அந்த மாதிரியான அநாகரிக செயல்கள்ல ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்களையும் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்படி நம்ம ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்றது இந்த சிச்சுவேஷன்ல அதிமுகவிற்கு கூடுதல் பலமாவே இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு ஜனநாயக வழிப்படி நாங்கள் வந்து போராடுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு வழிங்கிறது அதிமுகவுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து அதிமுகவுக்கு பாசிட்டிவா எந்த வகையிலுமே போகாது. மேபி இந்த ஆட்சி இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 4 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க இப்படி செய்யுங்க அல்லது இவங்களுக்கு பின்னாடி வந்து அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல ஒரு டீம், அவங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை நீங்க செய்யுங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற அடிப்படையில தான் நம்ம எந்த ஒரு எதிர்வினையுமே ஆற்றிட்டு இருக்கிறோம். அததான் தலைவர் அவர்களும் இப்ப வந்து சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. அந்த போராட்டத்துல பார்த்த கூட்டத்தை பார்த்தா நீங்க தெரியும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்களை வந்து அண்ணன் பத்தி பேசுனது எல்லாமே பயங்கர வைரல். இப்ப நம்ம எல்லாமே ரெடியா தான் இருக்கிறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்றத்தனமான அவங்க மாதிரியே வந்து அதுல போய் சண்டையிட்டு நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது. ஏன் கேட்டா இன்னைக்கு அண்ணன் அவர் எம்பி அவர்கள் சொன்னது மாதிரி இந்தியாலே இல்லாத அளவுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமா மக்களை சந்திச்சுட்டு மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறதும் இங்க இருக்கிற கட்சிக்காரர்களை எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சு அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்கப்பூர்வமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப தலைவர் அவர்களுக்கு வந்து எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்தா நீட் தேர்வை ஒழிக்கணுமா, இந்த விவசாயிகளுக்கான அந்த மசோதாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கணும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எப்படி காப்பாற்றணுங்கிறதான் தலைவருக்கான சிந்தனை. அதனாலதான் தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு அந்த எதிர்வினையை வந்து நம்ம அப்படி காட்ட வேணாம், ஆக்கப்பூர்வமான இதுல செய்யுங்க, இவங்க தேர்தல்னு வரும்போது மக்கள் வந்து அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம மக்களுடைய பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு மட்டும், ஏன்னா ஒவ்வொரு உரிமையை வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கோம் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் போராட்டி இருக்கிறோம்ன்ற நமக்கு தான் தெரியும். அதனாலதான் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா எல்லாத்துக்குமே வந்து செயல்பட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன் டைம் சீஃப் மினிஸ்டர் நைட் வாட்ச்மேன் மாதிரி, நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சா அவருக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரிய போறது இல்ல. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லறையில தான் ஈடுபடுவாரு. நம்ம இதெல்லாம் ஈடுபட மாட்டோம். தேவைன்னு சொன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அண்ணன் அவர் எம்பி அவர் எல்லாம் சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் இன்னும் மல்டி டைமென்ஷன்ல இதுக்கு வந்து பதிலடி வந்து நம்ம கொடுக்கறதுக்கும்
திமுக தொண்டர்கள் தயாரா தான் இருக்காங்க. நிச்சயமா கண்ணதாசன் சார், நிறைவான உங்களுடைய பார்வை எதிர்பார்க்கிறேன். இந்த போஸ்டர்ல நம்ம வந்து கிழிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் திமுக தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார். வாழ்க வசவாளர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சுருக்கமா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் பதில் எதிர்பார்க்கிறேன். அண்ணா, பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அவர்கள் வழியிலே நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர், ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த தலைவருடைய அறிக்கை அது. அவர் தலைவருக்கு கூட நான் ஒரு வேண்டுகோளாக விடுறேன், தயவுசெய்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். உணர்ச்சி வசப்படக்கூடிய தொண்டர்களை, காட்டாற்று வெள்ளம் போல் இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கூட, அந்த தமிழ் மீது பற்று கொண்டது போல, தாய் மீது பற்று கொண்டது போல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் உங்கள் மீதும் பற்றுக்கொண்ட நிறைய லட்சக்கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உங்கள் மீதான அந்த இழிவுரையோ பழிப்புரையோ தாங்கி கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் அவர்கள் சோரொட்டிகளை தான் கிடைக்கிறாங்க. நீங்கள் அதை கூட வேணாம் அப்படின்னு ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவராக சொல்கிறீங்க, நன்றி. அதை தொண்டர்கள் நிச்சயம் கடைபிடிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆளுங்கட்சிக்கும் இதை போன்ற சுவரொட்டி ஒட்டுபவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை, இதை போன்ற ஆயிரக்கணக்கான சுவரொட்டிகளை போட்டால் தமிழ்நாடு தாங்காது, உங்கள் முகமூடி கிழிஞ்சு போயிடும். அதை விட அதை விடுத்து விட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எதிர்வரும் தேர்தலில் பணியாற்றி தலைவர் தளபதி அவர்களை முதல்வர் நாட்காலில் அமர்த்தும் வரை ஓய மாட்டார்கள். அதை தடுத்து விடலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் திசை திருப்பி விடலாம் என்று சொன்னால், நாங்கள் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இப்பொழுது தளபதி வழியில் நடந்து கொண்டிருப்பவர்கள், எங்களையெல்லாம் அவ்வாறு மாற்றிவிட முடியாது. நாங்கள் எதற்கும் ஒரு பொறுமை உண்டு. ஆட்சி மாறும், அப்பொழுது காட்சிகள் மாறும். நிச்சயமாக இதை போன்ற தவறிழைப்பின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக சார், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு முதுமொழியையும் தன்னுடைய அறிக்கையில் திமுக தலைவர் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. தற்போதைய சூழ்நிலையில் தொண்டர்கள் எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். விரைவில் அவர் தமிழகமும் ஆழ்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.